எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பின் வணக்கங்கள் இந்த காணொலி காட்சி பாடப்பகுதியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடப்பகுதியும் பார்க்குறீங்களா பயனுள்ள வகையில் இருக்குதா பாடங்கள் புரிகிறதா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வரக்கூடிய ஜூம் ரிவிஷன் சொல்லி லிங்க் அனுப்புகிறாங்க இல்லையா அங்கே வந்து உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்னு சொல்லி கேட்கலாம் நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்போம் இப்போ பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பேச்சு மொழியில் சொல்லும்போது மொழியின் இரு வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோம் பேச்சு மொழிக்கு என்ன வடிவம் பார்த்தோம் ஒளி வடிவம் ஒளி வடிவம் பேசுவதை கேட்கக்கூடிய சவுண்டு அதனால ஒளி வடிவம் அப்படிங்கிறத பேச்சு மொழிக்கு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் வரி வடிவம் நம்ம புத்தகங்கள் படிக்கும்போது எப்படி படிப்பீங்க ஒரு வரி வரியாக படிப்போம் இல்லையா அதனால வரிவடிவமாக எழுதப்படுவது எழுத்து மொழி அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் இதுதான் பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படிங்கிற இரு வடிவங்கள் பற்றியது இப்போ எழுத்து மொழினா என்ன அப்படின்னு பார்க்குறோம் தொடக்க கால மக்கள் தங்கள் எழுதுவதற்காக பயன்படுத்திய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறைகள்லையும் குகைகள்லையும் தோற்றுக்குறேன் இதில் படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் பழங்கால மக்கள் பேசுவதற்கு முன்பு தங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இந்த மாதிரி வரைந்து இப்படி வரைந்த மாதிரி ஓவியங்களாக வரைந்து தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அதான் இந்த படக்காட்சியில நம்ம பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு இப்போ எழுத்து மொழி என்பது பின்னர் வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு குறியீடை குறிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க எழுதுவதற்குன்னு சொல்லி எழுத்துக்கள் வருவதற்கு முன்பே இந்த மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்தி எழுத்து முறைகள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து எழுத்து முறைகளை கையாண்டிருக்கிறாங்க இது பழங்கால ஓலைச்சுவடிகள்லையும் பார்க்க முடியும் செங்கற்களில் எழுதுனதை பார்க்குறீங்க இதே மாதிரி பாறைகளில் கூட எழுதி வச்சிருக்காங்க இலக்கியங்கள் கூட நிறைய இந்த மாதிரியான எழுத்துக்களை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஏறக்குறைய பழங்கால வடிவமைப்பை கொண்டது இப்போ எழுத்து மொழினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் இப்போ எழுத்து மொழினா என்ன எழுத்து மொழி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீ எங்கே எதை எழுதுவீங்க இந்த கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகுங்கிறத நீங்கள் எழுதலாம் இப்போ மொழியின் இரண்டாம் நிலை ஏற்கனவே முதலாம் நிலை படிச்சிருக்கீங்க பேச்சு மொழினா என்ன அப்படிங்கிறதுல பேசுவதும் கேட்பதும் முதல் நிலைன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இரண்டாம் நிலைக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை என்னன்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் விடையாக எழுதணும் இப்போ எழுத்து மொழியில் பழைய வடிவம் புதிய வடிவம் ரெண்டு வடிவங்கள் இருக்குது நம்ம பைபிள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம பார்க்க முடியும் நான் நோ இது எல்லாமே வளைஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி லை நை அதுக்கெல்லாம் இப்போ உள்ள முறைகள் வேறு இப்போ உள்ள எழுத்து முறைகள் மாற்றம் பெற்றிருக்கு இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி எழுத்து முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தார் இந்த மாதிரியான முறையை மாற்றி இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு எல்லாரும் இந்த முறையே பயன்படுத்தணும்னு சொல்லி எழுத்துக்கள் சீர்திருத்தி கொண்ட கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அந்த முறை தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த புதிய வடிவம் அப்படிங்கிறது தான் இப்போ எழுத்து மொழி பற்றிய இதுவரைக்கும் நம்ம படித்ததை பார்த்துட்டு அடுத்தது போகலாம் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் நீண்ட காலம் நிலை பெறக்கூடியது எழுத்துக்கள் எழுதி வச்சோன்னா கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா ஒரு புத்தகத்திலேயோ டைரியிலேயோ எழுதி வச்சிங்க பல ஆண்டுகள் கழித்து கூட அதை பார்க்க முடியும் அதான் நிலை பெறக்கூடியது பல இலக்கியங்கள் அன்று எழுதியது இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அதனால தான் இது நிலைத்து நிற்கக்கூடியது நிலை பெறக்கூடியதுன்னு சொல் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப எழுத்துக்கள் மாறுபடுகிறது இப்போ பழைய வடிவம் புது வடிவம்னு பார்த்தோம் இல்லையா பழைய வடிவத்தில் அப்படி வளைஞ்சு வரும் புது வடிவத்தில் துணைக்கால் போட்டு நம்ம எழுதுகிறோம் பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர் வேர்டில் கேட்பாங்க பேச்சு மொழியை டேஸ் வழக்கு அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும் உலக வழக்கு அப்படின்னு சொல்லி இதை நம்ம எழுதணும் அதுவே எழுத்து மொழியை எழுத்து மொழியை என்னன்னு சொல்லுவோம் இலக்கிய வழக்கு அப்படிங்கிறத எழுதணும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர் இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன அதனால தான் தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் அதாவது பேச்சு மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம் எழுத்து மொழியையும் பயன்படுத்துறதுனால தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு மொழி உலக வழக்கு மொழியாகும் எழுத்து மொழி இலக்கிய வழக்கு மொழியாகும் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அதே எழுதும்போது நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நல்ல விரிவாக எழுதக்கூடியதான் தான் எழுத்து மொழி அடுத்தது திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லை பேசுனத நம்ம சொன்ன சொற்களை மாற்ற முடியாது அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெல்லை கொட்டினா அள்ளிடலாம் சொல்ல கொட்டினா அள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசணும்பாங்க அதனாலவே எழுத்து மொழியில் திருத்தி கொள்ள வாய்ப்பு அதிகம் நம்ம இப்போ எழுதுனதை அழிக்கிறதுக்கு எரேசர் அப்படின்னு சொல்லி பென்சில் எரேசர் பென் எரேசர்லாம் இருக்குது நீங்கள் எழுத தப்பாயிருச்சுன்னு நினச்சிவீங்க உடனே இந்த ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு திரும்ப எழுதுவோம் அதான் திருத்தி கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது காலத்திற்கு ஏற்ப மாற்றமடையும் காலத்திற்கு ஏற்ப பேச்சு மொழி மாற்றம் மாற்றமடையும் ஆனால் எழுத்து மொழியில் எப்பொழுதும் நிலைத்த தன்மை உடையது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில் உலகம்னு சொல்லி வரக்கூடியது பேச்சு மொழியில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் உலகம் உலகம் உருண்டை வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இலை அப்படிங்கிற சொல் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அதையே பேச்சு மொழியில் சொல்லும்போது இலை எடுத்துகிட்டு வா இலையை போடு சாப்பிட்றதுக்கு இலையை போடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இலை என்னும் சொல் இலை அப்படின்னு சொல்லி குறுகி ஒழிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் பேச்சு மொழியில் சொல்லும்போது வட்டு உணர்ச்சியோடு வார்த்தைகள் சில சேர்த்து சொல்லக்கூடியதை நம்ம பேச்சு மொழியில் பார்க்க முடியும் எழுத்து மொழியில் அந்த உணர்ச்சி கூறுகள் குறைவு இப்போ கடைக்கு சென்று வந்தேன் அப்படின்னு எழுதக்கூடியதை பேச்சு மொழியில் எப்படி சொல்லுவோம் நான் வந்து அப்படின்னு சொல்லி எழுத்து சொல்லுவோம் இதான் உணர்ச்சி கூறுகள் அப்படிங்கிறது இப்போ அடுத்தது எழுத்து மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள் எதெல்லாம் ஊடகங்கள்னு பார்த்து ஏற்கனவே பேச்சு மொழியில் பார்த்தோம் வானொலி தொலைக்காட்சி இதெல்லாம் பார்த்தோம் இப்போ எழுத்து மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள்னு பார்த்திங்கன்னா செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா வரி வடிவமாக அச்சிடப்பட்டு வரக்கூடியதான் படிக்கிறோம் அதுதான் இங்கே செய்தித்தாள் அப்படிங்கிற ஒரு ஊடகம் அடுத்தது என்னது நூல்கள் படிக்கக்கூடிய அனைத்து விதமான நூல்கள் அது எந்த ப கதை புத்தகமாக இருந்தாலும் சரி நீங்கள் லைப்ரரியில் எடுத்து படிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுமே நூல்கள் பாட புத்தகங்கள் எல்லாமே வரி வடிவமாக வரக்கூடிய எழுத்து மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள் அடுத்தது மின் அஞ்சல் ஒருத்தவங்களுக்கு நம்ம இமெயில் பண்ணுறோம் மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை டைப் பண்ணுறோம் இல்லையா அதுதான் மின் அஞ்சல் இது எல்லாமே எழுத்து மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள் இப்போ பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள வார்த்தைகள் பற்றி பார்க்கலாம் பேசும்போது நம்ம எப்படி பேசுகிறோம் சொ நில் பேச்சு வழக்கில் நில்ங்கிறத எழுத்து வழக்கு எழுதும்போது நில் அப்படின்னு எழுதுவோம் பேசும்போது அந்த ஊ சேர்த்து சொல்லுவோம் நில்லு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல் சொல் அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரி வந்தியா எழுத்து வழக்கில் வந்தாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா கேட்பாங்க சாப்பிட்டியா ஆனால் எழுத்து வழக்கு எழுதும்போது சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சாப்பிட்டாயா அப்படின்னு எழுத்து வழக்கில் தெளிவாக எழுதுவோம் இப்போ சொற்றொடர் பேச்சு வழக்கில் எப்படி எழுதுகிறோம் பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னு பேச்சு மொழியில் கேட்பீங்க இதையே எழுத்து மொழியாக எழுதும்போது அந்த பசிக்குது அப்படிங்கிற வார்த்தை இங்கே எப்படி மாறும் பசிக்கிறது இங்கே பசிக்குதுன்னு சொன்னோம் எழுத்து மொழி வரும்போது பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அங்க வேணும் இங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுத்து மொழியில் சொற்றொடர் அமைப்பதை பற்றி கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி நீங்க வீட்ல பேசக்கூடிய சொற்கள் சொற்றொடர்கள் பற்றி நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயனுள்ள வகையில் இருக்கும் இது வந்து பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியது பாட புத்தகத்தில் இல்லாமல் நம்ம வீட்டில் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட வந்து குடு அப்படின்னு கேட்போம் அந்த குடு அப்படிங்கிற சொல்ல எழுத்து மொழியில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படியே குடுன்னு எழுத மாட்டாது பேச்சு வழக்கு கொடு அப்படின்னு எழுதுவோம் அஞ்சு ஐந்து அப்படின்னு எழுதுவோம் ஐந்து அப்படின்னு எழுதுவோம் அதே மாதிரி ஐம்பது அப்படிங்கிறத ஐம்பதுன்னு சொல்லுவோம் எழுத்தம் எழுதும்போது ஐம்பது அப்படின்னு எழுதுவோம் ரூபா அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ரூபா அப்படிங்கிறத ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஒருத்தவங்களை பார்த்து வரியா வர்ரியா வரலையா கேட்போம் இல்லையா அந்த வரியா அப்படிங்கிற சொல்லுக்கு வருகிறாயா அப்படின்னு சொல்லி எழுதுவோம் வரலையா அப்படிங்கிற சொல்லுக்கு வரவில்லையா இப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொற்கள்லேயும் பேச்சு மொழியும் இருக்குது எழுத்து மொழியும் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு சொற்களையும் எழுதி பாருங்கள் சொற்றொடர்கள் அமைத்து பாருங்கள் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் குழந்தைகளே இதுவரைக்கும் நம்ம கவனித்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்க போகிறேன் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா ஓகே மிஸ் ஓகே இப்போ முதல் கேள்வி பேச்சு மொழியை என்ன வழக்குன்னு சொல்றோம் சஞ்சய் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்றோம் வெரி குட் சஞ்சய் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப ஸ்வேதா உங்களுக்குரிய கேள்வி எழுத்து மொழியை என்ன வழக்குன்னு சொல்றோம் சொல்லுங்க பாப்போம் எழுத்து மொழியை இலக்கிய வணக்கன்னு சொல்கிறோம் கரெக்டாக மிஸ் வெரி குட் ஸ்வேதா ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ மூன்றாவது கேள்வி எழுத்து மொழி என்றால் என்ன யார் சொல்கிறா சொல்லுங்க பாப்போம் நான் சொல்கிறேன் மிஸ் பேச்சு மொழிக்கு நான் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் மிஸ் சரியா மிஸ் கரெக்ட் சஞ்சய் சூப்பராக கவனிச்சிருக்கீங்க இதே மாதிரி ஒவ்வொரு பாடப்பகுதியும் நல்லா கவனிங்க தேர்வுகளை மறக்காமல் எழுதுங்க சரியா மீண்டும் அடுத்த காணொளி காட்சியின் அடுத்த பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்